நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான குரு எங்கே இருந்தால் அவருடைய திசையில் ஒரு கிரகம் நல்லதையோ கெட்டதையோ செய்கிறது அப்படிங்கிறது அதனுடைய திசை அமைப்புகளில் தான் செயல்படும் அப்படிங்கிறதுனால அதை வந்து முழுமையாக பார்க்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அப்ப ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான குரு என்ன நிலவில் எப்படிப்பட்ட தன்மையில் நல்லதுகளை செய்வார்? பொதுவாக எட்டாம் அதிபதி நன்மைகளை செய்வார் தீமைகளை செய்வார் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடவே முடியாது. ஜோதிடத்தில் அந்த பொதுவான அமைப்புகள் என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்கின்றன. நான் இப்போது சொன்னதை போல ரிஷப லக்னத்திற்கு ஆகாத எதிர்த்தன்மையுள்ள கிரகம் குரு. எதிரின்னு சொல்ல மாட்டேன். உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமாக தேவைப்படுகின்ற முதன்மை கிரகம் எதுன்னு கேட்டால் சூரியனை விட குருன்னு தான் சொல்லுவேன். சூரியன் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். சூரியனுடைய அமைப்பு உலகம் முழுமைக்கும், இந்த உலகத்தை படைச்சதே அவர் தானே, உலகம் உயிர் வாழ்வதே, இந்த சூரிய மண்டலம் இருப்பதே அவருடைய சூரிய ஒளியால் தான், அவருடைய இயக்கத்தால் தான் அப்படிங்கிறதுல அவரை சுற்றி தான் எல்லாரும் போகிறோன்றதுல அவர் முக்கியமானவர் தான். ஆனால் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மிகவும் தேவையான ஒரு முதன்மை கிரகம் குரு, இரண்டாவது கிரகம் சுக்கிரன். சொகுசு ஓரளவுக்கு நாலு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக வாய்ப்பாக மனுஷன் அடுத்தவங்கள மாதிரி, அதாவது அடுத்தவர்களை விட நன்றாக வாழ்வதற்கு குருவின் தயவு தேவை. ஆக எல்லா லக்னங்களுக்கும் அவசியமாக தேவைப்படுகின்ற குரு. இங்கே போட்டிருக்கிறதுல நான் 3, 6, 10, 11 இடங்களில் எல்லாத்தையும் காட்டலை, குறிப்பாக 6, 10 இடங்களை காட்டலை. ஒவ்வொரு லக்னத்திற்கும் 3, 6, 10 வேறுபடும், 11 வேறுபடும். இங்கே கூடுதலாக ஒன்றையும் சேர்த்திருக்கிறேன், லக்னத்தையும். இங்கே பாருங்கள், ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய குரு எங்கே இருந்தால் நல்லது. எட்டாம் இடத்தின் பலனை அவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் மேஷ லக்னத்துக்கு சொன்னதை போல 8, 6, 8, 12 அவர் மறையணும். 8, 6, 8, 12 மறையணும் அப்படின்னா போன தடவை போட்டதுக்கும் இந்த தடவை போட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மேலே கட்டம் வந்திருக்கிறது. ரிஷப லக்னத்திற்கு அவர் லக்னத்தில் இருப்பதாக போட்டிருக்கிறேன். ரிஷப லக்னத்துக்கு அவர் லக்னத்தில் இருக்கிறது நல்லது. ரிஷப லக்னத்திற்கு லக்னத்தில் இருப்பது மிகவும் நல்லது. லக்னத்தில் அவர் திக்பலத்தை அடைவார். இயற்கை சுபகிரகமான குரு யார் ஒருவருக்கு லக்னத்திலேயோ 5, 7, 9 உட்கார்றாரோ அவர் கொடுத்து வைத்தவர். நிறைய இடங்களில் தப்பிச்சிருவார். மன உறுதி மிக்கவர். கூடுமான வரைக்கும் தப்பு பண்ண மாட்டார். குரு கெட்டுப்போகக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இயற்கை சுபரான குரு பகவான் 1, 5, 7, 9 இடங்களில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருந்தாலும், 5ஆம் இடத்தில் இருந்தாலும், 9ஆம் இடத்தில் இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார். 1ஆம் இடத்துல இருந்தால் லக்னத்திலேயே இருப்பார். அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள் நிபந்தனைகளுக்குட்பட்ட சில சிக்கல்களை செய்து கொடுத்து அதன் மூலமான நன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது 4வது கட்டம். இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4, 8, 12 தொடர்பு கொள்வார். இந்த 4, 8, 12 ஒரு வித்தியாசம் என்னென்னா, ரிஷப லக்னத்திற்கு இந்த 3 வீடுகளும் அவருக்கு நல்ல வீடுகள். 4ஆம் இடத்தில் இருந்தால் 8ஆம் வீட்டை பார்ப்பார், 12ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டில் இருந்தால் 12ஆம் வீட்டை பார்ப்பார், 4ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டில் இருந்தால் 8 நண்பர்களை பார்ப்பார். இது ஒரு விதமான முக்கோணம். இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து என்னுடைய விதிகள் சரராசி விதிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தாலே அவர் தூர இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவார். ஜாதகத்திற்கு ஏற்றார் போல பிறந்த இடத்தை விட்டு வெளியே நகர்த்துகின்ற அமைப்புகள் இது. குரு 4, 8, 12 இடங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அதுவும் இது போல சுப அமைப்புகள்ல. சிம்மத்தில் அவர் இருப்பது மிகப்பெரிய யோகம். 12ல் அவர் இருப்பது நட்பு நிலைமை. 8ல் இருப்பது மூல திரிகோணம் என்கின்ற ஆட்சிக்கு மேலான ஒரு நிலைமை, உச்சத்திற்கு அடுத்த நிலைமை. ஆக தனுசு, மேஷம், சிம்மம் ஆகிய இந்த முக்கோணத்தில் குரு ஏதேனும் ஒரு இடத்தில் அவர் இருப்பது ரிஷபத்திற்கு நல்ல நிலைமை. என்ன, தூர நகர்த்தி வெளியில நகர்த்தி ஒரு விதமான பலன்களை அவருக்கு செய்யும். இந்த எந்த பலன்கள் அவருக்கு கிடைக்கின்றது, லக்னாதிபதியோட வலுவை பொறுத்தது. இவர் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார், குரு கொடுக்கக்கூடிய யோகங்களை தாங்கக்கூடிய அளவில் இருக்கிறார், இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க. குரு உச்சம் சனி பார்வை, யோகத்தை குறைக்கக்கூடிய தன்மை. நல்ல இடங்கள்னு சொல்லிட்டேன், நல்ல இடங்களில் எப்படி கெட்டு போயிருப்பார். குரு உச்சமாக இருக்கிறார்,
கேதுவையும் சேர்த்து கூட போட்டுக்கங்க. இது இந்த கேடயோக அமைப்புலாம் வந்திருக்கும். குரு கேது சேர்ந்திருக்கிறார்கள். இந்த குரு கேது சேர்ந்து இருந்தும் எதிரே சனி இருப்பார். 91 பிறந்த நான் உங்களுக்குலாம் அந்த நிலைமை இருக்கும். குரு உச்சமாக இருப்பார், கேளயோகத்திலும் இருப்பார். ஆனால் இங்கே சனி இங்கே இருந்து சர்வ நாசத்தை செய்வார். இதுவரைக்கும் நல்லா இருக்கின்ற ஒரு அமைப்பை பார்த்து விட்ட நிலைமையில எட்டாம் அதிபதியாகி அவர் சுப இடங்களில் இருந்தாலும் கூட யோகத்தை செய்ய முடியாத தன்மைகள் என்ன அப்படிங்கிறத இப்போது இந்த அமைப்புகளே பார்த்துடலாம். 1991 ஜனவரி போன்ற நேரங்களில் பிறந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு கேது அங்கே கடகத்தில் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில இங்கே சனி மகரத்தில் இருப்பார். ஆக சனி யோகாதிபதியாக ரிஷபத்திற்கு இருந்தாலும் கூட சனியின் பார்வை சர்வநாசம் என்கின்றதன் அடிப்படையில் குருவின் பலன்களை முழுவதுமாக ஒழித்து கட்டவோ குறைக்கவோ இன்னும் கூடுதல் பாவத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சனி ராகு சுக்கரன் சூரியன் எல்லாம் சேரும் ஒரு கட்டத்தில் இந்த மகரத்தில் 1991 பிறந்தவங்களுக்கு. ஆக கேளயோகத்தின் அடிப்படையில் அவர் கடகத்தில் இருந்தாலும் கூட